என்னங்க? என்ன? நாம இங்க சந்தோஷமா இருக்கோம். பாவங்க எங்க அக்கா, அவங்க ஜெயில இருக்காங்க. அவங்கள நினைச்சாதான். தேவி, உங்க அக்கா ஜெயில இருக்கிறத நினைச்சு நீ வருத்தப்படுற. தன்னை நினைச்சு யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் உங்க அக்கா. அதனால முதல்ல இந்த வருத்தப்படுறதெல்லாம் விடு. நாளைக்கு உங்க அக்காவுடைய கேஸ் விசாரணைக்கு வருது. நிச்சயமா வழக்கு, விசாரணை, தீர்ப்பு இது எல்லாமே உங்க அக்காவுக்கு தான் சாதகமா வரும். ஏன்னா நல்லவங்களை தண்டிக்கிறது ஜட்ஜிக்கு மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனுக்கே பிடிக்காது. நீங்க ஆண்டவன் சொன்ன உடனே தான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நாளைக்கு நான் அம்மன் கோயிலுக்கு போறேங்க. சரி, போயிட்டு வா. ஏன்னா அக்கா கேஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து அவங்க சீக்கிரமா வெளியே வரணும்னு அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டணுங்க. அப்படி வேண்டுனா அம்மன் தரிசனம் கிடைக்குங்க. அந்த அம்மன் தரிசனம் உனக்கு கிடைக்கும், இந்த அம்மன் தரிசனம் எனக்கு எப்ப கிடைக்கும்? சீ, போங்க. சொல்லுங்க பாஸ். என்ன கௌதம், என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ், இன்னத்துக்கு நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? உங்க கால்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பூர்ணிமா கேஸ் நாளை கோர்ட்ல விசாரணைக்கு வருது, ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு பாஸ். ஆயிரம் பாத்தியா, எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கா? எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. பொய் சாட்சிங்க பூர்ணிமா தான் கொலை பண்ணான்னு கோர்ட்ல பெர்ஃபெக்டா சொல்ற அளவுக்கு நம்ம வக்கீல் அவங்கள தயார்படுத்திட்டாரு. வெரி குட். அது மட்டும் போதாது, பொய் சாட்சின்னு நீதிபதிக்கு துளி அளவு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கோம். கௌதம், கோர்ட்ல எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கணும். ஒவ்வொரு மூமெண்டையும் துல்லியமா அப்ரோச் பண்ணு. அப்படியே செய்யறோம் பாஸ். நம்மளுடைய தாரக மந்திரம் ஒன்னே ஒண்ணுதான், அது என்னன்னு தெரியுமா கௌதம்? சொல்லுங்க பாஸ். பூர்ணிமா தூக்குல தொங்கணும், அதுதான் நம்ம தாரக மந்திரம். எப்பவும் பூர்ணிமா தூக்குல தொங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைவு செயலாகும், செயல் வெற்றியா. அப்படியே செய்யறோம் பாஸ். நாளை காலையில சீக்கிரமா கோர்ட்டுக்கு போய் நம்ம வேலைகளை கவனிக்க உதவும். ஓகே பாஸ். பூர்ணிமா, நாளைக்கு உன் கேஸ் விசாரணைக்கு வருது இல்ல? ஆமா. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என் கேஸ் சாதாரண கேஸ், நான் சீக்கிரம் வெளியே போயிருவேன். ஆனா உன் கேஸ் கொலை கேஸ் ஆச்சே, அதனால சாட்சிகள், வாதாடுற லாயர் எல்லாம் உனக்கு பக்கபலமா இருக்கணுமே. கண்டிப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்காக லாயரை ஏற்பாடு பண்ணிருக்கிறது என் சிநேகிதியும் என்னோட புருஷனும் தான். உன் புருஷனா? அவர் தான் உனக்கு துரோகம் பண்ணவராச்சே. துரோகிகளுக்கு கூட சில நேரங்களில் நல்லது பண்ணக்கூடிய சூழ்நிலையை அந்த ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுத்துருவான். அவருக்கு வேற வழி இல்ல. சரிதான், ஆனா துரோகிகளை முழுசா நம்ப முடியாதே. ஏன்னா அவங்க எந்த நேரத்திலும் எப்படியும் மாறக்கூடியவங்க. இவங்களை நம்பி உன் கேஸ் ஒப்படைச்சிருக்கியே நீ. நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு உரிய பலன் தான் கிடைக்க போகுது. சில நேரத்துல நல்லது செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீ சொல்றது சரிதான், ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில இவங்களை நம்புறத தவிர வேற வழி இல்லை. யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? மணி, சுவாதி நட்சத்திரம், சிவகோத்திரம், தங்கம், ரோகிணி நட்சத்திரம், பேசா பண்ணிடலாம். உங்களுக்குமா? கமலா, பரணி நட்சத்திரம். கமலா, பரணி நட்சத்திரம், கணேஷ், கேட்டு நட்சத்திரம், விஷ்ணு கோத்திரம், பேசா பண்ணிடலாமா? என்னமா கேசு? நீங்க இந்த மாதிரி கொலகாரிக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணா அப்புறம் கோயிலோட புனிதமே கெட்டு போயிடும்.
பேசாம இருங்க. அவ கொலை பண்ணது நீங்க பாத்தீங்களாக்கோ. இப்படி பேசி பேசிதான் அடுத்து உங்க குடும்பத்தை வாழ விடாம பண்றீங்க. நம்ம முதுகுல எவ்வளவு அழுக்கு இருக்குது, அத சுத்தம் பண்ண பாருங்க. அடுத்து உங்களை பத்தி அப்புறம் பேசலாம். ஐயரே, நீங்க ஏன் தயங்குறீங்க? நீங்க போய் அர்ச்சனை பண்ணுங்க, எல்லாத்தையும் அந்த முருகனே பாத்துக்குவான். என் வேலையை நான் பாக்குறேன், மத்த வேலையெல்லாம் என் அப்பன் முருகன் பாத்துப்பான்.